Praise the Lord. Alleluia. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் கடைசி நாளிலே கர்த்தருடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வருடங்கள் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. மற்றொரு புதிய ஆண்டு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தேவன் இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணி புதிய ஆண்டை ஆசீர்வாதத்தினால் கிருபையினால் நிறைப்பாராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் முதலாவது வருகின்ற வருஷத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் சில காரியங்களை முன்வைத்து ஜெபிக்கும்படி சில வசனங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து கொஞ்ச நேரம் வருகின்ற ஆண்டின் ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியை பெற காத்திருக்கிற சகோதர சகோதரிகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி வழி நடத்த இருக்கின்றோம். ஆகவே முதலாவது இந்த காரியத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 65 சங்கீதம் 65 நாம் சேர்ந்து வாசிக்கப் போகின்றோம். நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை கவனித்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எடுத்துக்கொண்டீர்களா? சங்கீதம் 65 சத்தமாக சேர்ந்து வாசிப்போம். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. தாவீது தன் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நினைத்து மகிழ்ந்து நன்றியோடு நிறைந்து பாடின ஒரு அருமையான சங்கீதமாக இருக்கிறது. இதிலே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். முடிசூட்டுகிறீர். ஒரு மனிதனுக்கு மேன்மையாக புகழ்ச்சியாக
ஒரு முடி சூட்டுதல் நடக்கும். கிரீடம் சூட்டுதல் நடைபெறும். அதே மாதிரி கர்த்தர் வருஷத்தை முடிசூட்டுகிறார். அந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. எனவே 2023 ஆண்டை ஆண்டவர் நன்மை என்ற கிரீடத்தை அதன் மேல் வைத்து அதை முடிசூட்ட வேண்டும். அல்லேலூயா. நிறைய தீமைகளை நாம் அனுபவித்து கொண்டே வருகிறோம். சமீப வருடங்களாக தீமைகள் அதிகமாகி கொண்டே வருகிறது. உலக அளவில் பார்த்தாலும், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்குள் பார்த்தாலும், எங்குமே தீமைகள் பெருகிக்கொண்டே வருகிறதைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒன்று, வேத புஸ்தகமும் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வருகை நெருங்க நெருங்க கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று இப்படிப்பட்ட சகல நெருக்கங்கள். பூமி தத்தளிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இதெல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிற இந்த காலத்தில் வாழ்கின்ற நாம் அந்த வசனங்கள் நிறைவேறும் என்பதை அறிந்ததனாலே அமைதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது நடைபெறும். ஆனால் அதற்கு ஊடாக நாம் முந்தின காலத்தில் வாழ்ந்தவர்களை பார்க்கிலும் அதிகமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி அதிகமாய் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட இந்த பொல்லாத காலத்தின் சூழ்நிலைகளில் நம்மை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் இப்படி கூப்பிட உபத்திரவங்கள் குறைக்கப்படும். ஆமேன். அதனால சிலர் என்ன, அதிக வசனம் அறிந்ததுனால இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதுக்கெல்லாம் போய் ஜோமனிட்டு கிடக்கணுமா அப்படி சொல்லுவார்கள். அப்படி அல்ல, காலம் மோசம்தான், பைபிளும் அதைத்தான் ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிறது. ஆனாலும் நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க தேவை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவரே சியோனில் உமக்காக துதி அமைந்து காத்திருக்கிறது. சியோன் என்பது சபையை குறிக்கும், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்தை குறிக்கும். சியோன் என்பது எழுத்தின்படி எருசலேமின் ஒரு பகுதியையும் குறிக்கும். ஸோ சபை என்கிற நிலையில் ஆவிக்குரிய ஞானார்த்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளும் போது சபையிலே கர்த்தருக்கு துதி நிறைந்திருக்க வேண்டும். ஹலலூயா, ஸ்தோத்திரம். பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சில இக்கட்டிலே துன்பத்திலே சில பொருத்தனைகளை செய்கிறோம். இந்த வருஷத்தில் கூட அப்படி யாராவது செஞ்சீங்களா? அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். நீ பொருத்தனை செய்தால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே ஒருவேளை சிலர் இக்கட்டில் பொருத்தனை செய்து கொட்டு கொஞ்சம் இக்கட்டு ஃப்ரீயான உடனே அப்படியே அந்த பொருத்தனைகளை மறந்திருக்கலாம். இது வருடத்தின் இறுதி நாள். ஆண்டவர் நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் என்றால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே அநேக காரியங்களை கர்த்தர் சொல்றார். நான் செபத்திற்காக ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் நினைப்பூட்டுகிறேன். இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்த பொழுது தேசத்தின் ஆசீர்வாதம், விவசாயத்தின் ஆசீர்வாதம், ஆடு மாடுகளின் ஆசீர்வாதம், சமாதானம், ஜனங்களின் அமளியை அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதம், அதோடு கூட காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறீர். ஒரு நாள் காலை மாலை என்று ரெண்டு பகுதி இருக்கிறது. ரெண்டையுமே நீர் கழிகூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் நினைப்போம். இங்கே சமீபத்தில் இருக்கிறவன் மாத்திரமல்ல, தூர இடங்களில் வாசம் பண்ணுகிறவர்களும் கர்த்தருடைய அடையாளங்களை அற்புதங்களை காண்பார்கள். இப்படிப்பட்ட நன்மைகள் கர்த்தர் இந்த 2023 ஆண்டில் நிரம்ப தந்து அந்த ஆண்டை நன்மையால் முடிசூட்ட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய முக்கியமான ஜெப குறிப்பாக முன்வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் நிறைய தீமையை கண்டுவிட்டோம். இன்னும் தீமை வருவதற்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் உடைய பிள்ளைகள் சிலர் ஒன்று கூடி உங்கள் பாதத்திலே கேட்கிறோம், 2023 எங்களுக்கு
நன்மையால் முடிசூட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்கள், நெகேமியா 10:31 நெகேமியா 10:31, தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7 வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். அப்போ வருஷத்தை நன்மையால் முடிசூட்டிருக்கா ஜபிக்கணும். ரெண்டாவது, 7 வருட விடுதலை இந்த 2023 உண்டாக வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜபிக்கணும். இஸ்ரவேல் நாட்டிலே கர்த்தர் நல்ல ஒழுங்குகளை வைத்திருந்தார். அதிலே ஒன்று 7 வருடம் விடுதலை வருஷம், ஓய்வு வருடம் 7 வருடம். அந்த 7 வருடத்தில் அநேக காரியங்களை அவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். அந்த தேசத்தினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செயல்படும் பொழுது ஏழைகளும் மீட்கப்படுவதற்கு, பொருளாதார காரியங்களில் ஒரு சமச்சீர் உண்டாவதற்கு, இப்படியெல்லாம் பல நல்ல காரியத்தை கர்த்தர் மனதில் வைத்து அந்த மக்களுக்கு சில சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தார். அதில் ஒன்று தான் இந்த 7ஆம் ஆண்டு ஓய்வு ஆண்டினுடைய சில சட்டத்திட்டங்கள். நாம் அதற்குள் போகவில்லை. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், விடுதலை. கடன்பட்டவர்களுக்கு விடுதலை, பலவித கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, அதுதான் முக்கியம். ஆகவே நாம் இன்றைக்கு ரெண்டாவதாக ஜெபிக்க போகிற விஷயம், ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் நாட்டிலே நீர் 7ஆம் வருஷத்தை ஒரு ஓய்வு ஆண்டாக வைத்து அநேகர் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி ஒரு ஒழுங்கு செய்திருந்தீரே, அதே போல இந்த 2023 எங்களுக்கு ஒரு விடுதலை வருஷமாய் தாரும் ஐயா. அநேகர் உண்மையில் எழுத்தின்படி கடன்பட்டவர்கள் உண்டு, வேறு பல காரியங்களில் கட்டப்பட்டவர்கள் உண்டு, வழக்குகள் பலவித பிரச்சனைகள், அந்த விடுதலை பெற முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், தொடர் நோய்கள், வியாதி படுக்கைகள், வீட்டிலிருந்து வெளியே போக முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள், படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பல கட்டுகள் சில மனிதர்களிடத்திலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறவர்கள் உண்டு, வெளியே காட்ட முடியாதான உள்ளே அடிமைத்தனம், இப்படி பல்வேறு அடிமைத்தனங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கிற சுயாதீனம், லிபர்ட்டி, அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற சுயாதீனம், எங்கே கட்டப்பட்டிருக்கிறோம், எல்லா கட்டுகள்லேருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கணும். மூன்றாவதாக, லேவியராகம புஸ்தகம் 25:10 லேவியர் 25:10, 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள், அது உங்களுக்கு யூபிலி வருடம் வருஷம், அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணி ஆட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அல்லேலூயா. இந்த 7ஆம் வருஷத்தை ஓய்வு வருடமாய் வைத்தது போல 50ஆம் வருஷத்தை விடுதலை வருஷம், யூபிலி வருஷம் என்று வைத்தார். இந்த ரெண்டுலேயுமே சில விடுதலைகள் உண்டு. அப்போ இந்த 50ஆம் வருஷத்திலே உள்ள விடுதலைகள் அது இன்னும் நிறைய இருக்கிறது. அதிலே ஒன்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவனவன் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போகணும். நீ தொழில் நிமித்தம், வேலை நிமித்தம், அடிமைத்தன ஆகின நிமித்தம் இஸ்ரவேலில் உன் கோத்திரத்தை விட்டு இன்னொரு கோத்திரத்தில் போய் நீ குடியேறி இருக்கலாம், இன்னொரு பட்டணத்தில் போய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீ 50ஆம் வருஷம் ஆனோடனே எல்லாரும் அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்துக்கு திரும்பி வா. ரூபன் கோத்திரமே ரூபன் கோத்திர எல்லைக்குள்ளவா, உன் காணியாட்சிக்குள்ளவா, அது அடகு வச்சிருக்கலாம், அது வேற சில பிரச்சனையில் இருக்கலாம், அதில் எல்லாம் விடுதலையாகும். அன்றைக்கு விடுதலையாகி அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்புவான், அவனவன் தன் தன் குடும்பத்துக்கு திரும்புவான். கர்த்தர் வைத்திருக்கிற ஒழுங்குகள் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ நமக்கு இன்றைக்கு அநேகர் சில காரியங்களில் வெகு தூரம் போய் சிக்கி நிற்கிறதா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து திரும்பி வருகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. திரும்பி வருகிறது, திரும்ப பெறுகிறது என்பது பைபிள் நமக்கு திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இது உலகத்தில் கிடைக்காது, உலக மனுஷனால் இதை நம்ம வாங்க முடியாது. அதாவது
ஒரு வழி மாறி ரொம்ப தூரம் போயிட்டோம். இனி திரும்ப போக வேண்டிய வழிக்கு வரணும்னா அது எல்லாராலையும் முடியாது. ஆனால் கர்த்தர் அதை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. மகனே, நீ வேதத்தின் வழியை விட்டு திரும்பி சில ஆண்டுகளாய் விலகி போய்விட்டாய். சத்தியத்தின் வழியை விட்டு விலகி போய்விட்டாய். உனக்கு நான் வகுத்த வழி, சத்தியத்தின் வழி என்று பொதுவாய் பேசுவது ஒன்று, இன்னொன்று கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறார் இல்லையா. அவனவனுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று எபிரேயர்ல அழகாக சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஓட்டத்திலிருந்து திசை மாறி வேறெங்கேயோ போயாச்சா? அப்போ இதுலுக்கெல்லாம் மீட்புண்டா? உண்டு. திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த யூபிலி வருஷத்திலே இது ஒரு முக்கிய பாயிண்ட். நீ திரும்பி வரணும். உன் ஸ்தானத்துக்கு திரும்பி வா. உன்னை நான் வச்ச இடத்துக்கு நீ திரும்பி வா. உன்னை நான் நடத்துகிற வழியில் நீ திரும்பி வா. உனக்கு நான் வகுத்த அந்த ஓடு பாதைக்கு நீ திரும்பி வா. திரும்பி வான்னு சும்மா சொல்ல மாட்டார். திரும்பி வர விரும்புகிறவனுக்கு அவர் முழு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ நம்ம இன்றைக்கு, நான் இந்த வருஷத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு 10 வருஷமா அல்லது ஒரு 2-3 வருஷமா ஒரு டிக்ளைனில் போயிட்டு இருக்கேன், கீழ் நோக்கி போயிட்டு இருக்கேன், அல்லது ஒரு கலக்கத்தில் போயிட்டு இருக்கேன், எனக்கே நான் என்ன செய்கிறேன்னு தெரில, குழப்பத்தில் போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் திசை மாறி போகிற அனுபவங்கள். அப்போ அதில் இனி என்ன செய்ய மாட்டிக்கிட்டேனே, நம்ம வாழ்க்கையை எப்படி ஓட்டி முடிச்சிருவோம், அதுதான் தவறு. நம்ம வாழ்க்கையை இனி சிக்கலோடு ஓட்டி முடிப்போம் என்று நாம் முடிவெடுத்தால் யார் தான் உதவி செய்ய முடியும்? கர்த்தரும் உதவி செய்ய முடியாது, கை கட்டி கொண்டு தான் இருப்பார். நாம் நல்ல முடிவு எடுக்கணும். நான் வந்து திரும்ப என் ஆண்டவர் எனக்கு வச்ச இடத்துல நான் வருவேன், அந்த ஓட்டத்தில் நான் வருவேன், அந்த ஸ்தானத்தில் நான் வரணும் என்று ஒரு வைராக்கியமாக இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுத்து அப்பா உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவர் நிச்சயம் உதவி செய்வார். அல்லேலூயா. அவர்கிட்டத்தில் வழி இருக்கிறது. அவர் எந்த இடத்துல நம்ம தப்பி போய் நின்னாலும் அங்கிருந்து தூக்கி கொண்டு மறுபடியும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க இந்த தேவனால் முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இழந்து போனவைகள் அதை திரும்ப தர இந்த கர்த்தர் ஒருவரே வல்லவர். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:10 இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த சகையு இழந்து போனான், அவனுக்கு அதை திரும்ப கொடுக்க, அல்லது சகைவை கர்த்தர் இழந்து விட்டார், சகைவு போன்ற எத்தனையோ பேரை ஆத்துமாக்களை அவங்கள திரும்ப பெறுவதற்கு. அதாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். நிச்சயமாக ஆண்டவர் 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனதையும் அதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டதை பற்றி சொல்லியிருக்கிறார். 10 வெள்ளிக்காசுகளில் ஒன்று காணாமல் போனதையும் அவளதை திரும்ப பெற்றதையும் குறித்து சொல்லியிருக்கிறார். 2 குமாரர்களில் ஒருவன் இளையகுமாரன் காணாமல் போனான், அவனை அந்த தகப்பன் திரும்ப பெற்றுக்கொண்டதையும் சொல்லியிருக்கிறார். விவசாயம் போன்ற உங்கள் தொழில்கள், உங்கள் முயற்சிகள் பற்றி யோவேல் 2:25 பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் போய் லோத்துவையும் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. தாவீது சிக்கலாகிலே இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று அருமையாக அந்த தாவீதின் சரித்திரம் சொல்லுகிறது. இப்படி வசனத்திலும் வசனத்தின் சரித்திரங்களிலும் ஆண்டவர் ரொம்ப அழகா வந்து சொல்லி இருக்கிறாரு, நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தர முடியும். அல்லேலூயா. கொஞ்ச காலங்களா உங்க குடும்பத்துல இழந்து போன சமாதானம், உங்க வீட்டில் இழந்து போன சந்தோஷம், பொருளாதார ஆசீர்வாதம், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் இழந்த சுகம், நீங்கள் இழந்து போன அந்த நம்பிக்கை, தைரியம், பொறுமை, சுபாவங்கள், எந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் திரும்ப தர இந்த கர்த்தர் வல்லவர். ஆமேன். ஆனா நம்ம தான் அந்த 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 தீர்மானங்களை எடுத்து அதுக்காக போராடுகிற அந்த தன்மை நம்ம கிட்ட இல்லை. விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கு, அது ரொம்ப தவறு. சும்மா விட்டு கொடுத்து கொண்டே இருந்தோம்னா ரொம்ப நம்ம இழந்துவோம். போராடுகிறவன் தான் பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. போன போக்கில் போட்டு கொஞ்சம் நீச்சல் போட்டு பார்த்தேன், இதுக்கு மேலே இந்த தண்ணி ஃப்ளோ பயங்கரமாக இருக்கு, இனி என்னால் நீச்சல் போட முடியாதுன்னு ஒருத்தன் குறைச்சிக்கிட்டான்னா அவனை தண்ணி அடிச்சுட்டு போயிடும். சரி நம்ம இந்த இடத்துலயே நின்றுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சான் அவன் நிற்க முடியுமா? தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ஆனால் போராடுகிறவன், இன்னும் நான்
எதிர் நீச்சல் போடுவேன் சொல்லி போராடுகிறவன் பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நம்முடைய ஆவியில எதிர்பார்க்கிறார். இந்த ஆவி ஒரு போராடுகிற ஆவியா மாறணும். மாம்சத்துல போராடுற போராட்டம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஆவியில போராடணும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு வைராக்கியம், இதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன், அந்த ஸ்தானத்துக்கு நான் திரும்ப வருவேன். இவ்வளவு சிந்திக்க உங்களுக்கு என்ன தடை? சிந்திக்கிறதுக்கு யாராவது பயப்படணுமா? உங்களை போய் அப்படி இப்படி பண்ணு பெரிய காரியம் செய்யன்னா சொல்றோம். சிந்தனையில எழும்புங்க, அது வேணும்னு வைராக்கியமா சொல்லுங்க. அதை கர்த்தர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன? ஆமா, நம்ம கிட்ட வந்து நம்ம பிள்ளைகளோ யாரும் முடியாத காரியத்தை கேட்டா அப்படியே கண்ணை தள்ளி நிற்போம். கர்த்தருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஆமென். அவர் எல்லாம் முடியும். அதனால இதெல்லாம் கேட்கும்போது அவர் சந்தோஷப்படுவார். உன் விசுவாசம் பெரியதுன்னு தான் சொல்லுவார். ஆமேன். அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த அவன் என்ன சொன்னா, ஒரு வார்த்தை சொன்னா போதும்னா, அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பா என் வார்த்தை நீ எவ்வளவு விசுவாசிட்டியா, உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அந்த 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகணும், அவளுக்கு ஒரு விசுவாசம். அதை எவ்வளவு பாராட்டினார். இதுதான் இயேசு. நீ முடியாததை கேளு, முடியாததை கேளு, அதுதான் உன் விசுவாசத்தை காட்டுது. அல்லேலூயா. இழந்து போனதை திரும்ப பெறுவேன், நான் இழந்து போன இடத்துல திரும்ப வருவேன். இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசியிலே நம்முடைய சிந்தனை ஒன்று மறுரூபம் ஆகட்டும். அல்லேலூயா. நிச்சயமா பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். சோ நன்மையால் நிரப்பும்படி ஜெபிக்கணும். விடுதலை, கட்டுகளெல்லாம் மாறி 7ஆம் வருஷம் விடுதலை உண்டாக ஜெபிக்கணும். இந்த திரும்பி வருகிற அனுபவம், யூபிலி ஆண்டினுடைய 50ஆம் வருடத்தினுடைய திரும்பி வருகிற அனுபவம் இந்த 2023 உண்டாக வேண்டும். அடுத்தது பாருங்கள், ஏசாயா 61:2-4 வாசிக்கிறேன். 61 ஏசாயா 2-4. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருஷங்கள் என்னப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு அனுக்கிரக வருஷம் என்று சொல்றார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம். இதைத்தான் முதலாவது ஜபாலயத்திலே போய் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எடுத்து வாசித்தார். வாசித்து இது என் மூலம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொன்னார். ஆனால் இயேசு உலகத்து வருவதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்க தரிசனமா இது சொல்லி இருக்கிறார். அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக வருஷம் கிருபையின் ஆண்டு. அல்லேலூயா. கிருபையின் ஆண்டு 2023 கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் ஆண்டாய் மாற்றணும். அல்லேலூயா. அநேகருக்கு சாம்பலுக்கு பதில் சிங்காரம் வரணும். ஆமே. அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதில் என்ன வரணும்? துதியின் உடை, நல்ல இதய விசாலம், விடுதலை வரணும். அல்லேலூயா. துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலம். இந்த வசனங்கள் சும்மா எழுதி வைத்தது அல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு இலவசமாய் தரப்படுகிறது. அல்லேலூயா. சோ இவைகள் உண்டாகணும். அதுக்கு ஒரு அனுக்கிரக வருஷமாக இந்த ஆண்டை மாற்றி தாரோம். இப்படி நல்ல விசுவாச சிந்தனை எடுத்து வசனத்தின் அடிப்படையில் நல்லா ஜபிப்போம். புதிய ஆண்டை புதிய ஒரு நல்ல நோக்கத்தோடு எதிர்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு ஜபத்துக்கு போயிருந்தேன். அநேக டினாமினேஷனில் உள்ளவங்க சேர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜபம். அங்கே வந்து இப்படி நடத்துறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது. அப்படி எல்லாம் வந்து அப்படியே உட்காருவார்கள். சேர்ந்தாக்கில் உட்காந்து அதை ஒவ்வொருத்தர் அப்படி நடத்துவாங்க. அது ஒரு அப்படி ஒரு ஃப்ரீ ப்ரேயர் 2-2.5 மணி நேரம் செய்கிறாங்க. நல்லா அன்னைக்கு ப்ரேயர் நடந்து எல்லாம் முடித்து எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட உட்காரும்போது
ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எழுப்புதலுக்காக ரொம்ப ஊக்கமாக எல்லாரும் ஜெபிக்கிறீங்களே, எழுப்புதல் வரும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இப்போ நான் சொன்னேன், ஆமையா விசுவாசிக்கிறோம், அதனால தானே இப்படி கிடந்து ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு. அது வராது, அது இன்னார் தான் திரும்ப ஆட்சிக்கு வருவார். அவ்வளோ நேரம் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு, அந்த கூட்டத்தில் உட்காந்து அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அவர் நம்மகிட்ட வந்து இப்படி பேசுகிறார். இப்படி தான் இருக்கிறார்கள் நிறைய ப்ரேயர் வாரியர்ஸ். என்ன பண்ணுறது? அப்போ ப்ரேயர் எல்லாம் நல்லது தான், ஆனால் நமக்கு உள்ளே என்ன இருக்குது? சும்மா வாய் வந்து பழக்கத்தில் எழுப்புதல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்கு வந்து அது ஒன்றும் நடக்காது. இப்படி நாம் நினச்சா அப்படி அது சரியாகாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம யோசிக்கலை. விசுவாசம்னா என்ன? நடக்க முடியாதது நடக்கும்னு விசுவாசிக்கிறது தானே, இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கும்னு விசுவாசிக்கிறது தானே. அப்போ அதான ஃபெய்த்து. அது நமக்குள்ள அதிகமாக வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும் பொழுது நிச்சயமாக சூழ்நிலைகளும் ஒழுங்குகளும் காரியங்களும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் நினைத்தார் ஒரு நிமிஷத்தில் எந்த கிரியையும் செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு விசுவாசத்தோடு இதை அனுகிரக வருஷமாக மாற்றி தாங்க. அல்லேலூயா. அநேகர் விடுதலை அடையணும், அநேகர் ரட்சிக்கப்படணும், அநேக சமாதானம் பெறணும், அநேக துயரத்தில் இருக்கிறவங்க ஆனந்த தைலத்தை பெறணும், கட்டப்பட்டு ஒடுங்கின ஆவியில் இருக்கிறவங்க நல்லா துதிக்கக்கூடிய விடுதலையின் ஆவியில் வரணும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா நினைச்சு நாம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவதாக ஒரு காரியம், எரேமியா 48:42 பார்க்கும்போது, மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகிலும் படுகொழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதின் மேல், அதாவது மோவாபின் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோவாபுக்கு இது என்ன வருஷமா? விசாரிக்கப்படும் வருஷம், விசாரிக்கப்படும் வருஷம். ஏசாயா 61:2 சொல்லியிருக்கு, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறுவார். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு நன்மையாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது, மறுபக்கம் கர்த்தருக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டுகிற, பெருமை பாராட்டுகிற மோவாப், தேவ பிள்ளைகளின் சத்துருக்கள், தேவ பிள்ளைகளை துன்புறுத்துகிறவர்கள், தேவ பிள்ளைகளுக்கு தீமை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்துக்கு ஒரு விசாரிப்பின் வருஷம் தேவை. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறது, துன்மார்க்கம் செய்கிறவனுக்கு ஒரு தீங்கும் இல்லை ஐயா, அவனுக்கு ஒரு ஜலதோஷம் கூட வரலையே ஐயா. நிறைய பேர் அப்படியே சொல்றாங்க, துன்மார்க்கத்தின் மேல் துன்மார்க்க துணிகரா துணிகரமா செய்யறான், அவனுக்கு ஒரு தும்மலோ ஜலதோஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்க வரமாட்டேங்க, நம்மெல்லாம் அந்த பாடுபடுறோமே அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் செய்யணும். ஆண்டவர் டக்கு டக்கு டக்குன்னு பின்னாலேருந்து அடிச்சுட்டே இருக்க மாட்டாரு, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுல திருந்திரவன் திருந்திட்டே இருப்பான், இருதய கடினமுள்ளவன் கடினப்பட்டுட்டே இருப்பான், கடைசியில ஒரு நாளை குறிப்பார், அன்றைக்கு விசாரிப்பார். அல்லேலூயா. ஆனா ஒருத்தனும் விசாரணைக்கு தப்பி போக முடியாது, அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அவன் அந்தரங்கத்தில் தீமை செய்தாலும் பகிரங்கமாய் தீமை செய்தாலும் எல்லாமே அவர் கண்களுக்கு முன்னாலதான் இருக்கு, எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன்றார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. செத்துட்டேன் ஐயா என்ன விடுங்கன்னு சொன்னா அவனையும் விட மாட்டார், உயிரோட எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணுவாராம், அத்தனை பேரையும் விசாரிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த தேவன், அவர் ஒருவரையும் தப்ப விட மாட்டார். அதனால சிலர் அப்ப தப்பு செய்யறவனு தண்டனை இல்லை, நம்மளும் தப்பு செய்யலாமா என்று தப்பா போயிடக்கூடாது. தப்பு செய்யறவனுக்கு கட்டாயம் தண்டனை உண்டு. அல்லேலூயா. நம்ம நினைச்ச உடனே நடக்காம இருக்கலாம், அது அதனுடைய வேளையில நடக்கும். அவர் விசாரிக்கும் நாள் வருஷம் உண்டு, அவர் நீதியை சரிக்கட்டும் நாள் உண்டு. அல்லேலூயா. ஸோ 2023 சிலரெல்லாம் ஆண்டவர் விசாரித்தா தான் தேசம் சமாதானத்தை பெற முடியும். அல்லேலூயா.
கர்த்தர் அந்த கிரியைகளையும் பலமாக செய்வாராக, செய்வாராக. ஸோ கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைகளை வைத்து உங்கள் வாழ்க்கையை அதிலே முன்னிறுத்தி ஆண்டவரிடத்தில் எதை கேட்கணுமோ கேளுங்கள். பொதுவாக அடுத்த வருடத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் வாய் திறந்து உங்கள் விண்ணப்பங்களை வார்த்தைகளாக கர்த்தர் சமூகத்திலே இப்பொழுது தெரியப்படுத்துவீர்களாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவை இப்பொழுது சபையாக சேர்ந்து உங்கள் சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வருஷங்களை பற்றின சில வசனங்களின் அடிப்படையிலே 2023 ஆண்டை என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆமென், நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்று கர்த்தர் பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். சில வருடங்களாக தீமைகளும் திகில்களும் பயங்கரங்களும் அழிவுகளும் அப்பா நெருக்கங்களுமாக போய்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆனால் நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான அநேக நன்மைகளை காணும்படியாக, அநேக நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படியாக 2023 நன்மையால் முடிசூட்டும் என்று ஜெபிக்கிறோம், நன்மையால் முடிசூட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் செய்திகள் பலவிதமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் எங்கள் இருதய சிந்தனை மேல் எழுந்து இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர், சகலத்தையும் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறவர். ஆண்டவரே, குடும்பங்களுக்கும் தனி நபர்களுக்கும் தேசங்களுக்கும் ஆமீன், மற்ற எல்லா காரியங்களுக்கும் அப்பா 2023 நன்மையால் முடிசூட்டும் ஐயா, நன்மையால் முடிசூட்டும் ஐயா, நன்மையால் முடிசூட்டும் ஐயா. நாங்கள் வருஷத்துக்கு ஒவ்வொரு பெயர்களை போட்டு முடிசூட்டுகிறோம், ஆனால் எங்கள் கர்த்தர் ஆண்டவரே 2023 பெரிய நன்மைகளை கட்டளையிட்டு முடிசூட்டும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபத்தை கேட்கிறவரே, இதோ உங்க பாதத்திலே கூடி வந்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பங்களை என் தேவன் கேட்பீராக, என் தகப்பன் கேட்பீராக, ஒரு கிரியை செய்வீராக. வல்லமை உள்ள தேவனே, பலருடைய எதிர்பார்ப்புகளையும் பலருடைய ஆண்டவரே அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் எல்லாம் மாற்றி கர்த்தர் நன்மைகளால் நிரப்ப வேண்டும், நன்மைகளால் நிரப்ப வேண்டும், நன்மைகளால் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. என் தகப்பனே, உம்முடைய உள்ளத்திலே அந்த ஆண்டவரே தீர்மானம் எழும்பும்படியாய் உங்க திருப்பாதம் முத்தம் செய்து கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு நன்மைகள் பெருகட்டும் ஐயா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மைகள் பெருகட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு நன்மை பெருகட்டும் ஐயா, தேவ பக்தியாய் வாழுகிறவர்களுக்கு நன்மை பெருகட்டும் ஐயா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. அப்பா, உங்க வசனங்களை படிக்கிறவர்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு 128 சங்கீதத்திலே சொல்லி இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத நன்மைகள் கடந்து வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்தோடு வாழுகிற அத்தனை பேருக்கும் 133 சங்கீதத்திலே சொல்லி இருக்கிற ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். நன்மைகளால் நிரப்போம், நன்மைகளால் நிரப்போம். ஹல்லேலூயா. தேசத்தை நன்மையினால் நிரப்பும் ஐயா, தேசத்தை நன்மையினால் நிரப்பும் ஐயா, தேசங்களை நன்மையால் நிரப்பும் ஐயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நன்மைகளின் ஊற்றே, ஆசீர்வாதத்தின் ஊற்றே உறைவிடமே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் செய்யக்கூடாத ஒருவரை நோக்கி நாங்கள் கூப்பிடவில்லை, சகலத்தையும் செய்ய வல்லவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே 2023 என் தகப்பனு நன்மைகளால் முடிசூட்டோம், நன்மைகளால் முடிசூட்டோம். நாங்களே ஆச்சரியப்பட்டு போகத்தக்க வண்ணம் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், நன்மையின் மேல் நன்மை உண்டாகட்டும், தேவ ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா.
Hallelujah, 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 Hallelujah. Praise the Lord, praise the Lord. Yelam varudam, oivu varudam. Amda varudathil undagira vidudalai. Anegarude vaazhkaiyil undaga jebikkiram thagappane. Yelam varudathin vidudalai taruviraga. Kadan pattavargalukku kadangalilirundhu vidudalai varuvadaga. Vatti kadangalilirundhu vidudalai varuvadaga. Yesuve, deva pillaigal kuda kadan baarathinale migavum thoindhu poyirukkindrargal. Avargalude vaazhkaigalile oru arpudam nadappadaga. Varumanathin vazhigal ஆசீர்வதியாக பொருளாதாரத்தை பெருக பண்ணோ நன்மைகளால் நிரப்போ நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் தடுத்து நிறுத்தோ இயேசுவே ஆசீர்வதியோம் 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 ஆண்டவரே கடன் பாரங்களிலிருந்து ஒவ்வொருவரை விடுவிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்னும் எந்த அடிமைத்தனங்களுக்குள்ளே கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்களோ எல்லா கட்டுகளை மாற்றும் ஐயா எல்லா கட்டுகளை மாற்றும் ஐயா ஓ glory to God glory to God glory to God எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பனே வியாதி என்கிற கட்டை அவிழ்த்து அநேகரை விடுதலையாக்கும் 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 hallelujah hallelujah வீட்டுக்குள்ளே முடங்கி போனவர்களை விடுதலையாக்கி அப்பா புதிய வருஷத்திலே சர்ச்சுக்கு வரும்படியாய் தங்கள் காரியங்களுக்காய் வெளியே செயல்படும்படியாய் ஒரு அற்புதங்களை செய்யப்பா அற்புதங்களை செய்யப்பா கட்டிலோடு மாட்டிக்கொண்டார்கள் அல்லது வியாதி படுக்கையில் ஆகிவிட்டார்களே அவர்களை நினைத்து ஜெபிக்கிறோ அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நாளளவோ எழுந்து நடமாடும்படியாய் தன் கடமைகளை தானே செய்யும்படியாய் ஒரு அற்புத விடுதலை வருவதாக விடுதலை வருவதாக விடுதலை வருவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா வீண் பழி சாட்டப்பட்டு ஆமே ஒடுங்கி போனவர்களுக்கு ஒரு விடுதலை வருவதாக விடுதலை வருவதாக விடுதலை வருவதாக ஒரு ஒரு விசை செய்த தவறினாலே காலாகாலம் எழும்ப முடியாமல் கட்டுண்டவர்களுக்கு இந்த வருஷத்திலே ஒரு விடுதலை வருவதாக விடுதலை வருவதாக தவறுகளை கர்த்தர் மன்னிக்கிறவ ஆமீன் அவர்களுக்குள் அந்த விசுவாசம் வருவதாக அந்த குற்ற உணர்வு என்கிற கட்டு மாறுவதாக அப்பா தாழ்வு மனப்பான்மை என்ற கட்டு மாறுவதாக இந்த கட்டுகள் இருந்து மக்கள் விடுதலை பெறும்படியாய் அநேகர் எழும்பி பிரகாசிக்க இயேசுக்கு பிரயோஜனப்பட தங்கள் குடும்பங்களுக்கு பிரயோஜனப்பட சபைக்கு பிரயோஜனப்பட தேசத்துக்கு பிரயோஜனப்பட கட்டுண்ட அநேகரை விடுதலையாக்கும் ஐயா உண்மை உள்ளவர்கள் பலர் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் நீதி உள்ளவர்கள் பலர் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் இயேசுவே அவருடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் அவருடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் அவர்கள் எழும்பி தேசத்துக்கு நன்மைகளாய் செயல்பட வேண்டும் சபைகளுக்கு நன்மையாய் செயல்பட வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பயன்பட வேண்டிய அநேக பாத்திரங்களை வஞ்சிக்கிற பிசாசு தந்திரமாய் கட்டி போட்டிருக்கிறானே அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும் ராஜா அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும் ராஜா மனதளவிலே கட்டப்பட்டவர்கள் ஆவியிலே கட்டப்பட்டவர்கள் சரீரத்திலே கட்டப்பட்டவர்கள் சமுதாய சூழ்நிலைகளில் கட்டப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெறுவார்களாக இயேசு அவர்களை விடுவிப்பீராக இயேசு அவர்களை விடுவிப்பீராக 38 ஆண்டுகள் பெதெஸ்தா குளத்து கரையிலே கட்டப்பட்டு கிடந்தவனை விடுவித்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கிறதிலேயே கட்டப்பட்டு கிடந்த மோசேயை விடுவித்த கர்த்தர் முட்சடியில் எழுந்தருளின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஹல்லேலூயா நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்காக தேசத்துக்காக அநேக மனிதர்களுக்காக பல்வேறு நிலைகளில் பிரயோஜனப்பட வேண்டியவர்கள் பொல்லாத கட்டுகளுக்குள் அகப்பட்டு கிடக்கிறார்களே இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அநேகர் எழும்பி பிரகாசிக்கிறதை நாங்கள் காண வேண்டும் அப்பா ஓ க்ளோரி டு காட் க்ளோரி டு காட் எங்கள் மத்தியிலும் கூட எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்ப முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஜெப நேரத்திலேயே ஆமீன் விடுவிக்க வேண்டும் ராஜா விடுவிக்க வேண்டும் ராஜா ஓ க்ளோரி ஹல்லேலூயா வருஷங்கள் கடந்து போகிறது எங்களுக்கும் வயது போய்கொண்டிருக்கிறது நாங்கள் பயன்பட வேண்டிய அளவு பயன்பட்டு ஆகணும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய அளவு எழும்பி ஆகணும் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா கட்டுகள் யாவும் அறுக்கப்படுகிற ஏழாம் வருட விடுதலை வருவதாக ஏழாம் வருட விடுதலை வருவதாக அந்த 50 வருட யூபிலி ஆண்டின் விடுதலை வருவதாக திரும்பி வர வேண்டிய இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரணுமே
திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளணுமே. வாய் திறந்து கேளுங்க, அப்பாவிடத்தில் மன்றாடி கேளுங்க, மன்றாடி கேளுங்க. எது இனி ஆகாது என்று நீங்களே ஃபைல் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை மறுபடி ஓபன் பண்ணுங்க. நாலு நாள் ஆயிட்டே நாறி போகுமே என்று சொந்த சகோதரியே ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டா, ஆனால் இயேசு ஆமென் அவனை வெளியே வா என்று சொன்னார், கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார், ஓபன் த ஃபைல் அகைன் என்று கட்டளையிட்டார். என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே கிரியை செய்வீராக. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடக்கிற கோப்புகளை என் ஆண்டவர் மறுபடியும் திறக்க வேண்டும், மறுபடியும் திறக்க வேண்டும், மறுபடியும் அவர்களுக்காய் கட்டளைகள் வெளியாக வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும். உமது மக்கள் உமக்காக எழும்பி நீர் வைத்த ஸ்தானத்திலே வர வேண்டும் அப்பா, நீர் நிறுத்தின இடத்திலே மறுபடி வர வேண்டும் அப்பா, நீர் நாட்டின தோட்டத்திலே மறுபடி வர வேண்டும் அப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. சபையை விட்டு விலகி சென்றவர்கள் சபையாகிய தோட்டத்திலே மறுபடி வர வேண்டும், மறுபடி வர வேண்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்து நிற்கிறவர்கள் அந்த குடும்பங்களில் இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, வேலை இழந்து தவிக்கிறவர்கள் மறுபடியும் நல்ல நல்ல கம்பெனிகளிலே ஏற வேண்டும். எதை அவர்களுக்கு வைத்திருக்கிறீரோ அதிலே அவர்கள் மறுபடி வர வேண்டும். தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காணியாட்சி பூமியை, சொத்தை, சுதந்திரத்தை வம்பாய் இழந்து போனவர்கள் மறுபடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடப்பதாக. இழந்து போன ஊழியங்கள் அந்தந்த பட்டணங்களில் மறுபடி எழும்ப வேண்டும். எந்த மக்களுக்கு செய்த ஊழியம் இழந்து நிற்கிறோமோ அந்த ஊழியங்கள் மறுபடி துளிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி டு God, glory to God, glory to God. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், இழந்து போனதை திரும்ப தருகிறவர், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்விலே அப்பா புதிய வருடம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31 வரைக்கும் இந்த கிரியைகளை நாங்கள் காண வேண்டும், இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும். எழுப்பும் ஐயா, எழுப்பும் ஐயா, உயிர்ப்பியும் ஐயா, உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அனுக்கிரக வருஷத்துக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய். ஆமென். சுவிசேஷத்தின் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியாய், ஜனங்கள் பல இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்தில் வரும்படியாய். இயேசுவே, உம்முடைய அனுக்கிரக வருஷத்தின் கிரியைகளை 2023 நடப்பியும் ஐயா. ஊக்கமாக கேட்போம், ஊக்கமாக கேட்போம், ஊக்கமாக கேட்போம். ஹல்லேலூயா. சுவிசேஷ வாசல்கள் திறக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லட்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் உண்மையான மனம் திரும்புதலோடு ஜனங்கள் கிறிஸ்துவின் சீடர்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அனுக்கிரக வருஷத்தின் கிரியைகள், அனுக்கிரக வருஷத்தின் கிரியைகள். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தாரோ. சியோனில் இருக்கிறவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தாரோ. துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை தாரோ. சியோனுக்குள் இருக்கிறவர்கள் துயரப்படக்கூடாது. இயேசுவே, ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிகளை மாற்றோ. துதியின் உடையை வஸ்திரமாய் தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கேட்போம். தேவனே, உம்முடைய ஜனத்தை நெருக்குகிற சத்துருக்கள் மோவாபியருக்கு விசாரிக்கும் வருஷம் என்று நீர் சொன்னது போல ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டுமே. சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் தேவ ஜனங்களுக்கு தீமை செய்வதையே தங்களுடைய அடிப்படையாய் கொண்டு செயல்படுகிறவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் நீர் விசாரிக்கணுமே. என் தகப்பனே விசாரியோ, என் தகப்பனே விசாரியோ. எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை விசாரியோ, எங்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்களை விசாரியோ.
சீர்படுத்தும் சரிபடுத்தோ அல்லது அவர்கள் அந்த தீமையை செய்யக்கூடாதபடி அமைதிப்படுத்தோ. என் தேவனால் இது முடியும், என் தேவனால் இதை செய்ய முடியும், என் தேவனால் இதை செய்ய முடியும். அடிக்கடி குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கர்கள், ஆமீன், தனி மனித வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற இச்சை உள்ளவர்கள், பல்வேறு விதமான பொல்லாத நோக்கமுடையவர்கள், இந்த சகல சத்துருக்களின் கிரியையும் கர்த்தரால் விசாரிக்கப்படுவதாக, நிறுத்தப்படுவதாக. போராடி ஜோம் பண்ணுங்க, போராடி ஜோம் பண்ணுங்க. உங்க தனி வாழ்க்கைக்கு விரோதமா யார் எழும்பி இருக்கிறார்கள், உங்க குடும்பத்துக்கு எதிராக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆமீர், இந்த தேசத்தின் நன்மைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு பொல்லாத கூட்டம், இது அத்தனைக்கும் எதிராக ஆமீர் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். என் கர்த்தாவே இவர்களை நினைத்தருளோ, என் கர்த்தாவே இவர்களை விசாரியோ, இவர்கள் தங்கள் தீமையை விட்டு விலகத்தக்கதாக ஆமீர் ஒரு பலத்த கிரியை செய்யோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிரியை வெளிப்படுவதாக, தேவ கிரியை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட. உமது வல்லமையான கிரியைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், உம்முடைய வல்லமையான கிரியைக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நாம் ஜெபித்த ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டார். ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Yesuve undan naamathai poothi thudithiduvo. Yesuve undan naamathai poothi thudithiduvo. Nee nallavar, neer vallavar, naamam athisayame. பெரியவர் நாம மகிமயேசுவே உந்த நாமத்தை போற்றி துதித்திடுவோம். இயேசுவே காலம் முழுவதும் புதிய கிருபை தருகிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். காலம் முழுவதும் புதிய கிருபை என்றும் தருகின்றே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். இயேசுவே உந்த நாமத்தை போற்றி துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் விசுவாசத்தோடு உம்மை போற்றி துதிக்கிறோம். நிச்சயம் நீர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவீர். கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா.